வேண்டி தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்ட எடப்பாடி. கிடுகிடுவென உயர்ந்த அண்ணாமலை செல்வாக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் செல்வாக்கு உள்ளது. பிற இடங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பதாகவும், அந்த வகையில் அதிமுக என்கிற ஒரு கட்சி கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி சமூகம் சார்ந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கிவிட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. தென் மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இல்லை என்கிற குற்றச்சாட்டை முறியடிக்கும் வகையில் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாநாடு என்கிற பெயரில் கொங்கு மண்டலத்திலிருந்து ஆட்களை இறக்கியும் மற்றும் திண்டிவனம் விழுப்புரம் பகுதியில் சிவி சண்முகம் ஏற்பாட்டில் ஆட்களை இறக்கியும் மதுரை மாநாட்டில் கூட்டத்தை காண்பித்து வடிவேலு சிலம்பு சண்டைக்கு சென்று நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் கோப்பையை வாங்கி கொண்டு வெற்றி வெற்றி என்று வருவது போன்று மதுரை மாநாடு வெற்றி வெற்றி தென் மாவட்டங்களில் எங்களை யாரும் அசைக்க முடியாது என எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் தம்பட்டம் அடித்தனர். ஆனால் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கும் மக்களுக்கு தெரியும், எடப்பாடி மதுரை மாநாடு மிகப்பெரிய தோல்வி என்பது. காரணம், வெளியே இருந்து ஆட்களை அழைத்து வந்தது தென் மாவட்டங்களில் செய்தியாக பரவியது. தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக முக்குளத்தோர் சமூக அமைப்பினர் தென் மாவட்டங்களில் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தை புறக்கணிக்கும் எடப்பாடி கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முக்குளத்தோர் சமூகத்தினர் உண்மையான முக்குளத்தோர் சமூகத்தினராக இருக்க முடியாது என்றும், முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களை பகிரங்கமாக மேடைகளில் பேசி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணாதுரை மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருவருக்கும் இடையில் மதுரையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவு அண்ணாமலை பேசிய பேச்சு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் அண்ணாதுரைக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவாக ஒரு தரப்பினர் பேசி தங்கள் வாதங்களை வைத்து வரும் நிலையில் அதிமுக அண்ணாதுரைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவாக அண்ணாமலை மற்றும் பாஜக இருக்கிறார்கள் என்கிற பேச்சு தென் மாவட்டங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பாத யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை ஒவ்வொரு மேடைகளிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து பெருமையாக பேசிய வீடியோக்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் வைரலாகி அந்த சமூகத்தினர் அண்ணாமலையை கொண்டாட தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு எதிரானவர் எடப்பாடி என்கிற குற்றச்சாட்டு தென் மாவட்டங்களில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அண்ணாமலை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவகாரம் மேலும் முக்குளத்தோர் சமூகத்தினர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிராக திருப்பியுள்ளது. அதே நேரத்தில் முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் அண்ணாமலையின் செல்வாக்கு கிடுகிடுவென உயர்ந்துள்ளதை தென் மாவட்டங்களில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணாதுரை மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசியதை எடப்பாடி பழனிசாமி கண்டும் காணாமல் சென்றிருந்தால் இது இவ்வளவு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்காது. ஆனால் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை தூண்டிவிட்டு அண்ணாதுரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அண்ணாமலை பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவு தற்போது முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் அண்ணாமலையின் செல்வாக்கு உயர்வதற்கு எடப்பாடியே காரணமாகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அண்ணாதுரை மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அண்ணாமலை பேசியதை சரியாக கையாள தெரியாமல் தன் தலையிலே தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டார் எடப்பாடி என்கிறது அரசியல் வட்டாரங்கள். மேலும் இன்று அண்ணாதுரையை விமர்சனம் செய்து பேசினால் அது யாருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம், அண்ணாதுரைக்கு இன்று தமிழகத்தில் சொல்லும்படியாக வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இருந்தாலும் மறைந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கென மிகப்பெரிய வாக்கு வங்கி தென் மாவட்டங்களில் உள்ளதை மறுக்க முடியாது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். உங்கள் தினசேவல்.